கர்த்தரும் பெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துரையை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவன் வளர வளர சரீரத்திலே பலம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. சுற்றுச்சூழலை புரிந்து கொள்ளும் ஆற்றல் வளர்கிறது, அறிவாற்றலும் வளர்கிறது. மற்றவர்களோடு உள்ள தொடர்புகள், சமூகத்திலே நமக்குள்ள பொறுப்புகள் ஆகிய எல்லாவற்றையும் படிப்படியாக உணர்ந்து கொள்கின்றான். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அவன் கற்றுக்கொள்ளுகின்றான். ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பதில்லை. அநேக பேர் வாழ வேண்டிய வழியை கற்றுக்கொள்வதும் இல்லை, அறிவாற்றல் அடைவதும் இல்லை. அதனால்தான் சமூகத்திலும் சொந்த வாழ்க்கையிலும் தேசத்திலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படியானால் சரீரம் வளர்கிறது, சரீர பலம் வளர்கிறது, ஆனால் அறிவாற்றலும் புரிந்து கொள்ளும் திறனும் கீழ்ப்படுகிற பண்பும் அவர்களுக்கு இருப்பதில்லை. நான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சியின்மைதான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். ஒரே தேவாலயத்திலே ஒரே உபதேசங்களை கேட்டு வளர்கிறவர்களிலும் புரிந்து கொள்ளும் ஆற்றல், கீழ்ப்படுகிற தன்மை, இவற்றிலே வித்தியாசம் காணப்படுகிறது. வேத வசனத்தை வாசிக்கிற அளவிலும் புரிந்து கொள்ளுகிற அளவிலும் வித்தியாசம் காணப்படுகிறது. எனவே கிறிஸ்தவனும் அவன் பிறந்தது முதல் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள். ஆம், கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் வேதத்தின் மீது பற்றுதலாய் இருக்க வேண்டும். களங்கமில்லாத ஞானப்பாலாகிய அதை எவ்வளவு புசிக்கிறானோ அவ்வளவு வேகமாய் வளருவான். வளர்ந்தவரின் ஒரு இயல்பு என்ன? பிலிப்பியர் 3:15 ஆகிலும் நாம் எதுவரையின் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருந்தான், அவன் ஒழுங்காய் நடந்து கொள்வான், ஒருமைப்பாட்டிலே தேறினவனாய் இருப்பான், ஒரே சிந்தை ஒரே இயல்புள்ளவனாய் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்திருப்பான். கொலோசேயர் 2:6-7 ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வேறு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பிடிமானம் எங்கே இருக்கிறது? வேரிலே இருக்கிறது. வேர் அறுந்துவிட்டால் மரம் இல்லை. நாம் கர்த்தருக்குள் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக இருந்தோம் என்றால் நம்மை யாரும் அசைக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆம், அவற்றை நாம் செய்வோமானால் நாம் சரீரத்திலும் ஆத்மாவிலும் வளர்ச்சி விட்டவர்களா நித்திய ராஜ்யம் வரை நாம் போய் சேர்வோம். கர்த்தராமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்து அவரிலே வேர் கொண்டவர்களாக நாம் வாழும்படிக்கு, அவரோடு நிலைத்திருக்கிறவர்களாய் வாழும்படிக்கு நல்ல கிருபைகளை நமக்கு தந்தவர்களாக. ஆமேன்.